தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரியில் ஏழு சென்டிமீட்டர் காஞ்சிபுரத்தில் நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூரில் மற்றும் விழுப்புரத்தில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக மதுரையில் முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தேழு முதல் முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் மலைப்பகுதிகளில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது சென்னை மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக முப்பத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தேழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா மற்றும் தெற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள் அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்